இப்போ வந்து ரெடிமேடு சேமியா, ராகி சேமியா வச்சு இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ராகி சேமியா வாங்கி வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து சுடுதண்ணி காய வச்சு அதில் இப்போ இட்லி வைக்கிற மாதிரி இட்லி துணி போட்டு இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற ராகி சேமியா வந்து எடுத்து வைக்கணும். 2 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வச்சா அது கூடு மாதிரி ஆயிரும். 2 செகண்டு மட்டும் ஊற வச்சா போதும். அதை எடுத்து அவிய வச்சிட வேண்டியது, மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியது. ஒரு 5-10 நிமிஷம் போதும் அது வேகிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது டைம் எடுக்காது. 10 நிமிஷம் அதை வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் தேங்காய் துருவி ஒரு 1/2 முடிக்கு போட்டு, 1/2 முடி போட்டுக்கலாம் தேங்காய் துருவி. வேணுங்கிற அளவு நெய், தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதற்கு சீனி, தேவையான அளவு சீனி போட்டு நல்லா கிளறிட வேண்டியது. அவ்வளோதான், ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.